Hello friends, welcome to our channel. In the next video, we will see the video. If you are not here, you will be able to get a little bit of a room. You will be able to get a hero. You will be able to get a hero. You will be able to get a hero. Please help me. You will be able to get a family. You will be able to help me. You will be able to get a soldier. You will be able to get a letter. லேட்டா ஒரு பனிப்பெண் வந்து எடுத்து பாக்குறா அதுல ஹீரோனிங்க பத்தி தான் எழுதியிருக்கும் யாரோ ஒரு சோல்ஜர் இளவரசர் கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த சோல்ஜர் தான் தண்ணியில ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்க விஷயத்த சொல்லியிருக்கான் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறமேலே இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி நீ உங்க ஊர்ல இருந்து என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் இந்த பேலஸ் ரொம்ப பெருசு நான் இருக்கிறது ஈஸ்ட் பேலஸ் அந்த இடத்த கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு நீ வந்துட்டீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருவான் அதுக்கப்புறமே ஹீரோனி யோசிச்சுட்டு வேற வழி நம்ம அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பணியாளர்கள் கிட்ட நான் இளவரசர் கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன் எனக்கு யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து யூனிஃபார்மும் வாங்கிப்பா அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரூமுக்கு போவா அப்போ வெளில இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பையன் எப்படி இருந்தாலும் மூணு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான் இளவரசர் அடித்து துரத்தி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க இதை ஹீரோனிங்கும் கேட்டுட்டு தான் இருப்பாள் இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவா அப்படியே இங்கே பையன் பையன்கிட்ட வேலைக்கார பொண்ணு பேசிகிட்டு இருப்பாள் ஹீரோனிங்க பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாள் உண்மையிலேயே நீங்கள் அந்த பொண்ணு லவ் பண்ணுறீங்களா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாள் அதுக்கு அவன் எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு லவ்வர் கூட எனக்கு தெரியும் அதனால உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அதனால லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் அதை கேட்டு இவன் சரியான இவன் லூசா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்துட்டு இருப்பா அப்போ வந்து அவன் ஒரு புக் எடுத்து கொடுத்து இந்த புக்கை படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான் சென்ட் இவனும் வாங்கி தலைக்கில வச்சுட்டு இருப்பா அதை பார்த்துட்டு ஏ உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா புக்கை தலைக்கில வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்காக எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாஸ்டர் எனக்கு எழுதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்வா அதை கேட்டு ஆமாம் புக்கே தலைக்கில வச்சுருக்க உனக்கு என்னத்த தெரிய போகுது உனக்கு எழுந்த படிக்கவே தெரியல என்ன தைரியம் இருந்தால் நீ ஏன் கிட்டேயே அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் அதுக்கு அந்த பொண்ணு நான் என்ன பண்ண முடியும் நானே ஒரு ஏழை என்னாலலாம் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அதை கேட்டுட்டு அவன் கதை விடாத ஓ மரமடையில் படிப்பு ஏறலை அதுக்கு இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கியா சரி ஏதோ உனக்கு எழுத தெரியும் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுத்து என்னோட பேரு கிம்மு அதை எழுதி காமி அப்படின்னு சொல்லுவான் அவளும் வாங்கி பேர் எழுதி கொடுப்பா பார்த்தா அதுல கிம்முக்கு பதிலாக கும்முன்னு எழுதி வச்சிருப்பா அதை பார்த்துட்டு இவன் சிரிச்சிட்டு இருப்பான் என்ன கும்முன்னு எழுதி வச்சிருக்க சரி ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாச்சும் எழுத தெரியுதே சரி உன்னை பத்தி டீட்டெயிலாம் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் இங்கே ஹீரோ ரூமுக்கு வருவான் இங்கே வாசலில் பணியாளர்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க அவங்க ஹீரோவை பார்த்து நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்ததுனால உங்களுக்காக சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தோம் நேற்று லேட் ஆகிட்டனால பண்ண முடியல இப்போ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வாசித்து காமிப்பானுங்க டான்ஸ்லாம் ஆடுவானுங்க பாட்டெல்லாம் பாடுவானுங்க இஸ் த பெஸ்ட் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு ஹீரோவை பற்றிலாம் பாடிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் கேட்டுட்டு போது நிறுத்துங்க இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான் அதுக்கு அவனுங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் யாரையாச்சும் ஒருத்தனா புதுசாக வேலைக்கு சேர்ப்பாமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுவான் அவன் போனதுக்கு அப்புறமே எல்லாருமே பேசுவாங்க சே இளவரசர் யாருமே புதுசாக வேலைக்கும் சேர்க்க மாட்டேங்கிறாரு ஆனால் ஒரு ஒருத்தராக நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமேலே இங்கே ஹீரோனியை காமிக்கிறாங்க ஹீரோனி அரண்மனைக்குள்ளேயே வந்துடுவான் ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கே ஹீரோ இருக்கக்கூடிய ஈஸ்ட் பேலஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பா அப்போ ஹீரோவோட தங்க அந்த சைடா வருவா அவன் வந்து பனிப்பெண்கள் கிட்ட அண்ணன் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் அவனுக்காக நான் கிஃப்ட் எல்லாம் கொண்டுட்டு போறேன் ஜாலி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வருவா அப்ப தெரியாம கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போயிருவா உடனே ஹீரோனிங் ஓடி வந்து அவ கீழே விழுவாம பிடிச்சிருவா அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோனிங் ஒரு பையன் அதனால ஒரு பையன் நம்மளை பிடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டு இருப்பா அதுக்கப்புறமேலே ஹீரோனிங் கிட்ட என்ன விஷயம்னு விசாரிப்பா ஹீரோனிங் சொல்வா நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டே இளவரசர் கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன் எனக்கு வழி சரியா தெரியல அதனாலதான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்வா அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு நான் அண்ணனை பார்க்காதான் போயிட்டு இருக்கேன் என் கூட வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்வா சேர்ந்து ஹீரோனியும் இளவரசி கூடயே போயிட்டு இருப்பாங்க அப்படியே இங்க வேலைக்கார பொண்ணை காமிக்கிறாங்க அவ கிம் கிட்ட எனக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்களா எனக்கு செவ்ரேறு குதிக்க தெரியும் அப்படின்னு சொல்வா அதை கேட்டுட்டு என்ன செவ்ரேறு குதிப்பியா அப்படின்னு கேட்பான் அதுக்கு இவ ஆமா நானும் என்னோட பழைய மாஸ்டரும் செவ்ரேறு குதிச்சு நிறைய வாட்டி நைட் டைம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அதை நினைச்சியும் பார்த்துட்டு இருப்பா அப்படியே இங்கே ஹீரோனியும் அதையே நினைச்சு பார்த்துட்ருப்பா ஒரு வாட்டி செவ்ரேறு குதிக்கிறப்ப அவங்க அப்பா கிட்ட மாட்டிப்பா அது மட்டும் இல்லாமல் பையன் கெட்டப்பில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாரு
அப்போ தான் ஹீரோனி அவளோட அண்ணன் பேரை யூஸ் பண்ணி நிறைய கேஸ் எல்லாம் இவன் சால்வ் பண்ணிட்டுருக்க விஷயத்த சொல்வாள். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா எதுக்காக உங்கள் அண்ணன் பேரை யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனி சொல்வா, ஏன்னா நான் ஒரு பொண்ணு, ஒரு பையனாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் எல்லாருமே அவங்க பேச்சை கேட்பாங்க, ஒரு பொண்ணு சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்வாள். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா, கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது, ஒரு பொண்ணு தைரியமாக ஒரு விஷயத்த உண்மையாக செஞ்சால் கண்டிப்பாக அந்த மக்கள் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீயும் அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், நீ எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பயப்படாமல் தைரியமாக முன் வச்ச காலை பின் வைக்காமல் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்வார். அதை வந்து ஹீரோனி நினச்சி பார்த்துட்டு, அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பின்வாங்க போகிறதில்ல, நான் முன்னேறி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பா. இங்கே ஹீரோ காமிக்கிறாங்க, அவன் மைண்ட் வயசில் நான் அந்த லெட்டர் எதையுமே மாஸ்டர் வீட்டுக்கு அனுப்பலை, வெறும் கிஃப்ட்டை மட்டும்தான் அனுப்புனேன், அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்களுக்கு அந்த சீக்ரெட் லெட்டர்லாம் போயிருக்கு, கண்டிப்பாக அவர் இறந்ததுக்கும் எனக்கு லெட்டர் அனுப்புகிறவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இது என் கூட இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் செய்கிறாங்க, ஆனால் அது யாருன்னு தெரியல, என்னால் என் கூட இருக்கிற யாரையுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இளவரசி கூட ஹீரோனிங் உள்ளே வந்துடுவாள். ஹீரோனிங் இளவரசர்கிட்ட, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் இளவரசு அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே இங்கே கட் பண்ணி ரைட் மினிஸ்டரை காமிக்கிறாங்க. அவன் அவனோட ஆளுக்கிட்ட, யாரோ விளையாட்டுத்தனமாக இளவரசர் கை கழுவுற தண்ணியில் எதையோ மிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதப்போ எல்லோரும் பெரிய விஷயம்னு பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கான இன்சார்ஜ் ஆளை வேறு ஜோ தேடிட்டு போயிருக்கான், ஜோவால் அவனை கண்டுபிடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அப்படியே இங்கே ஜோவை காமிக்கிறாங்க. ஜோ அந்த ஆளை போய் அவங்க வீட்டில் தேடிட்டுருப்பான், அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ பக்கத்தில் விசாரிக்கிறப்ப அவன் வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிட்டான், நேற்று நைட்டே வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே விற்றுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே ரைட் மினிஸ்டர் அந்த ஜோ ரொம்ப பாவம், அவன் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணும் ஓடி போயிட்டா, இப்போ அவன் தேடிட்டு போன ஆளும் ஓடி போயிட்டான், இன்னமும் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே இங்கே ஹீரோ ஹீரோனிங்கை பார்த்துட்டு, பரவாயில்ல இவ கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாரு. இங்கே வேலை நிற்கிற எல்லா வேலைக்காரவங்களும், என்னாச்சு இளவரசருக்கு புதுசாக ஒரு வேலைக்காரனை வேலைக்கு சேர்த்துருக்காரு, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே ஹீரோட தம்பி உள்ளே வருவான். ஹீரோ அவனோட தம்பி தங்கச்சிங்க ரெண்டு பேர்கிட்டையுமே ரொம்ப பாசமாக தான் பேசிகிட்டு இருப்பான். அண்ணா உனக்கு எப்படி அந்த தண்ணியில் ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண, உனக்கு எப்படி நான் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கு ஹீரோ சொல்லுவான், இதோ இந்த ஆள் தான் எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை கை காமிப்பான். அதை கேட்டுட்டு இளவரசி, எனக்கு அப்பயே தெரியும், உன்னை பார்த்தாலே புத்திசாலி பையன் மாதிரி தெரியுது, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு ஹீரோ சொல்வான், உனக்கு வேணும்னா இவனை உன் கூடையே வேலைக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோனி, இல்லை இல்லை இளவரசி, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரிட்டு இவங்களும் சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஹீரோனி திரு திருன்னு முழிப்பா, என்ன பேரை சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு உடனே ஹீரோ வந்து மைண்ட்லேயே ரெக்கார்ட்லாம் புரட்டி பார்த்து ஒரு பேரை சொல்லுவாங்க, கோன்சூன் அப்படின்னு. அதை கேட்டுட்டு குட்டி இளவரசன், உன் பேர் கோன்சூனா, காமெடியாக இருக்குப்போ அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இளவரசி செல்வா, அண்ணா உனக்கு தெரியுமா கவர்னரோட பொண்ணு அவளோட மொத்த குடும்பத்தையும் விஷம் வச்சு கொண்டுட்டு ஓடிட்டாலாம், காட்ஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அவள் ஆற்றுல குதிச்சிட்டாலாம், எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா அவள் இறந்துட்டான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு ஹீரோனி கொஞ்சம் சோகமாயிடுவாள். ஹீரோவும் ஹீரோனி சோகமாக நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் இருப்பான். ஹீரோ சொல்வான், அந்த பொண்ணோட பாடி இன்னும் கிடைக்கல, ஒருவேளை அந்த பொண்ணு உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த பொண்ணு வந்தால் தான் என்ன நடந்துச்சுங்கிற உண்மை நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு இளவரசி, நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருந்தாலும் எனக்கு ஜோவை நினச்சா தான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்படியே இங்கே கட் பண்ணி ஜோவை காமிக்கிறாங்க. ஜோ தேடிட்டு இருந்த ஆள் எல்லா பொருளையும் விற்றுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதனால் அவன் என்னென்ன பொருளை விற்றான் அப்படின்னு சொல்லி ஜோ பார்த்துட்டு இருப்பான். அதில் ஒரு ஆமை பொம்மை இருக்கும், அதை பார்த்துட்டு இது அவனாக விற்றான் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ கார்டு வந்து உள்ளே வருவான். அவன் வந்து ஏதாச்சும் குழு கிடச்சிச்சான்னு ஜோ கேட்பான். அதுக்கு ஜோ அவனுக்கு கிடச்ச அந்த ஆமை பொம்மையை மறைச்சி வச்சுக்கிட்டு எதுவும் கிடைக்கல அப்படின்னு போய் சொல்லிடுவான். அதுக்கப்புறமே தனியாக உட்காந்து, இந்த ஆமை பொம்மை எங்கள் அப்பாவோடது, எப்படி இது அவங்கிட்ட வந்துச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேலே இங்கே ஹீரோ ஹீரோனியை காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோனிங்கிட்ட, பரவாயில்ல நான் நினச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க, கரெக்டாக என்னோடய பிளேஸை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டேன், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனிங் சொல்வா, என்னோடய ஃபேமிலியை கொண்டவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், நீங்கள் எந்த லெட்டரையுமே அனுப்பலைன்னா அந்த கோஸ்ட் லெட்டர் எல்லாத்தையுமே எங்களுக்கு யார் அனுப்புனாங்கன்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், அவன் தான் கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலியை கொண்டு இருப்பான், அவனை நான் சீக்கிரமாக பழி வாங்கணும், எங்கள் அப்பா சாகிற பக்கம் கூட
இளவரசரை காப்பாற்று அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். அதனால் எங்கள் அப்பாவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றணும், எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நான் அஜோ கிட்டே மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டே, ஹீரோ நீ உன்னோட அண்ணனோட பேரை வச்சு தான் எல்லா கேஸையும் சால்வ் பண்ணுன்னு சொல்கிற, ஆனால் இதை நான் எப்படி நம்புறது, நீ தனியாக தான் இதெல்லாம் செஞ்சி அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனி, இல்லை நானும் என்னோடய வேலைக்கார பொண்ணு தான் சேர்ந்து இது எல்லாமே செஞ்சோம் அப்படின்னு சொல்வா. அதே நேரத்தில் இங்கே வேலைக்கார பொண்ணை காமிக்கிறாங்க. அவளோட பேரை நம்ம ஜெனின்னு வச்சுப்போம். அவள் ஒரு தொடப்ப கத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதை சுற்றி சுற்றி காமிச்சு, எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும், இதை வச்சு நான் எத்தனை பேரை அடித்து துரத்திருக்கேன் தெரியுமா, செம்மையாக விளசி விளசி எடுப்பேன் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு கிம்மு, எனக்கு இதை பிடிக்கவே பிடிக்காது, சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை இதை வச்சு அடித்து துரத்திட்டு இருந்தாங்க, சரி வேற என்ன தெரியும்னு கேட்பான். அதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக ஓடுவேன் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டு அவன், காலே தூக்கணுண்டா இருக்குது, இதை வச்சுட்டா ஃபாஸ்ட்டாக ஓடுனு அப்படின்னு கேட்பான். அதுக்காக, ஆமாம் நான் ஃபாஸ்ட்டாக ஓடுவேன், ஒரு வாட்டி என்னோடய மாஸ்டரும் நானும் ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருந்தோம், அந்த திருடனை விடையே நான் செம ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அவனுக்கு முன்னாடி நின்றுட்டேன், அதுக்கப்புறமேல தான் எங்கள் மாஸ்டரே வந்தாங்க, அதுக்கப்புறமேல நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த திருடனை ஆளுக்கு ஒரு கிக்கை கொடுத்து அவனை நாக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதே நேரம் இங்கே ஹீரோ நீங்கள் ஹீரோ கிட்டே இதே கதையை தான் சொல்லிட்டு இருப்பா. ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர் இருந்தான், அவனை நாங்கள் தான் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னு அப்படியே காமிக்கிறாங்க. அவன் உட்காந்துருக்கப்ப அவன் மேலே சூப்பை கொதிக்கிற சூப்பை கொண்டு வந்து ஊற்றுறது, அவன் உட்காந்துருக்கிறப்ப சேரை பிடிச்சி கீழே தள்ளி விடுறது, அவன் மேலே வந்து ஜெனி உட்காந்துக்கிட்டு முதுகில் ஏறி அடி அடின்னு அடிச்சிருப்பா. ரெண்டு பேரும் ஹீரோனையும் அவனும் சேர்த்து மாற்றி மாற்றி அவனை டார்ச்சர் பண்ணி என்னை விட்டா போதுன்னு அவன் கெஞ்சிற அளவுக்கு செஞ்சுருப்பாங்க. அப்படி தான் இவனை பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இங்கே ஜெனி சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேவரட்டே இந்த உருட்டுக்கட்டை தான், இந்த உருட்டுக்கட்டையை வச்சு எல்லாரையும் அடித்து தம்சம் பண்ணியிருக்கேன், சும்மா இந்த உருட்டுக்கட்டையை வச்சுட்டு சுற்றி சுற்றி அடிப்பேன், எல்லா சைடையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து காமிச்சிட்ருப்பான். அதை வந்து கிம்மும் பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. ஒன்று கிம்மை நோக்கி ஜெனி உருட்டுக்கட்டையை தூக்கி போடுவான், அதை பார்த்துட்டு ஐயோ நம்மளை தான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இவன் பயந்தே போயிடுவான். ஆனால் ஜெனி வந்து பின்னாடி இருக்கிற எலியை தான் அடிச்சிருப்பான். அந்த எலியை தூக்கிட்டு வந்து காமிச்சு, இங்கே பாருங்கள் எலியை தான் அடிச்சிருக்கேன், நான் பாஸ் ஆகிட்டேன் அவங்க டெஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்பான். அதுக்கு கிம்மு, நீ பாஸ் ஆகிட்ட, உனக்கு என் அசிஸ்டண்டாக சேரத்துக்கான எல்லா தகுதியும் இருக்குது, தயவு செஞ்சு அந்த எலியை மட்டும் தூக்கி போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஜெனி, ஏ நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருப்பா. அப்படியே இங்கே ஹீரோனியை காமிக்கிறாங்க. ஹீரோனிக்கு சொன்ன கதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு, ஹீரோ நான் உனக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், இந்த ஊரில் ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலைக்காரன் யாருன்னு நீ கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோனிங்க, ஓகே எனக்கு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் சீக்கிரமாகவே அவனை கண்டுபிடிச்சி யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேல இங்கே ஜோவை காமிக்கிறாங்க. அவன் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா வேட்டைக்கு போனப்போ தண்ணியில் எதை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா அதை பற்றி தான் இப்போ விசாரிச்சுட்டு வரேன், அந்த தண்ணிக்கு இன்சார்ஜாக இருந்த ஆளை போய் விசாரிக்க போனேன், ஆனால் அவன் ஃபேமிலியோட ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா, ஓ அப்படியாப்பா, யாரை வேணும்னு தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே ஜோ கேட்பான், அப்பா இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எதுக்காக இளவரசருக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவங்க அப்பா, என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா அவர் அரசரோட பையன்தான், இருந்தாலும் அவர் வேலைக்காரிக்கு பிறந்த பையன், அதுவும் ரீசனாக இருக்கலாம், இன்னொரு விஷயம் அவர் அரசனாகிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை, அவர் புத்திசாலி தான் ஆனால் அவர் ரொம்ப மூர்க்கமான கோவக்காரரு, அது மட்டும் இல்லாமல் அவர் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாரு, ஒருவேளை அவரோட திமிரை அடக்கணும்னு சொல்லி கூட இந்த கோஸ்ட் லெட்டர் இந்த மாதிரி தண்ணியில் கலக்கிறதுன்னு எல்லாமே பண்ணலாம், யாருக்கு தெரியும், ஒருவேளை அரசருக்கு இன்னொரு பையன் கூட இருக்கான், அவன் அரசனாகணும்னு கூட யாராச்சும் ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு ஜோ, கண்டிப்பாக என்னோட இளவரசருக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன், அவருக்கு துணையாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா, உன்னோட இளவரசன் ஒன்றையே நம்பலை, அதில் நீ இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்வார். அதை கேட்டுட்டு ஜோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறமேல சரி ஹீரோனிங்க ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவோம், அதுக்கடையில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும், அதை பார்த்துட்டு இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி ஹீரோனிங் சுற்றி பார்த்துட்டு இருப்பா. அதுக்கு சரி சொல்லுவான், இங்கே தான் நீ இனிமேல் தங்க போகிறேன், இங்கே தான் இளவரசர் அடிக்கடி வந்து தங்குவார், அதனால் இந்த இடத்த ஒழுங்காக க்ளீனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோனிங் அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு ஒரு டேபிளில் சாப்பாடு இருக்கும், அதை பார்த்துட்டு ஐ சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. உடனே சரி அவளை பிடிச்சி இழுத்து, நீ இளவரசருக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணினா நான் உனக்கு கொண்டுருவேன், என் கண்ணு ஓ மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோனி, முதல்ல என் மேலேருந்து கையெடு, இன்னொரு வாட்டி என்னை தொட்டினா நான் உன்னை கொண்டுருவேன், இது இப்போ என்னோட ரூமு, இது
இதில் நீ கெஸ்ட்டாக நின்றுட்டுருக்க, அதனால தான் நான் ஒன்று சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்வேன். அதை கேட்டுட்டு நான் ஒன்று அப்புறமேல கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கேருந்து போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறமேல அந்த சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டே, ரெண்டு நாளாக சாப்பிடல, இந்த சாப்பாடு கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டுருப்பான். அதுக்கப்புறமேல இங்கே சரி ஹீரோ கிட்டே எதுக்காக அவனை உங்களோட சீக்ரெட் ரூமில் தங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோ இந்த தண்ணி விஷயத்த சொன்னதே அவன் தானே, அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட வேற ஒரு வேலை இருக்குது, அதனால தான் அவனை நான் இங்கே தங்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் அவள் வந்து பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, அவள் பேசினதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவள் போய் சொல்கிற மாதிரி தெரியல, அவள் உண்மையை தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் ஹீரோ. அதுக்கப்புறமே இங்கே ஹீரோனையும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இளவரசனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாள். காலையிலேருந்து நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு சரியான திமுறு பிடிச்சவன், நம்மளை எப்படியாச்சும் இந்த அரண்மனையிலேருந்து துரத்தணும்னு தான் இந்த டெஸ்ட்டே வச்சுருக்கான், ஆனால் இந்த டெஸ்ட்டெல்லாம் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பா. அப்படியே இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோனிக்கு பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அவளோட மொத்த குடும்பமும் இறந்து போன இந்த சுச்சுவேஷனில் கூட ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறா. அவளோட குடும்பத்தை அழிச்சவங்கள பழி வாங்கணுங்கிற வெறி அவகிட்ட நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். அப்படியே இங்கே ஜோவை காமிக்கிறாங்க. ஜோ ஹீரோவை பற்றி அவங்க அப்பா சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமேலேயும் ஹீரோனையும் ஹீரோ பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அவள் சரியான திமுறு பிடிச்சவனாக இருந்தாலும் நம்மளுக்காக சாப்பாடுலாம் வச்சுருக்கானே, நம்ம நினச்ச அளவுக்கு இவர் ஒன்றும் மோசமானவர் கிடையாது போல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அந்த ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அந்த ரூமில் நிறையா பேப்பர்லாம் கசக்கி கிடக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இளவரசர் கை நடுக்கத்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவளே நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறமேலு அங்கே வில்லம்பெல்லாம் இருக்கும். இங்கேருந்து தான் ஹீரோ பயிற்சி பண்ணியிருப்பான். அதை ஹீரோனி நினச்சி பார்க்குறா, இதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணியிருப்பார், கிட்டத்தட்ட 1000 தடவைக்கு மேலே பயிற்சி பண்ணியிருப்பார் போல், உண்மையிலேயே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், வெளில வந்து எதையுமே காமிச்சிக்காமல் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாள். அதுக்கப்புறமேலும் மறுநாள் காலையில் ஒரு வேலைக்கார பொண்ணு சீக்கிர லெட்டர் எடுப்பாள். அதில் ஹீரோனிக்கு பற்றி தான் எழுதியிருக்கும். புதுசாக ஒரு வேலைக்காரன் இளவரசரை சேர்த்துருக்காரு, அவன் பேர் கோன்சூன் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமேலு ஹீரோனியை காமிக்கிறாங்க. ஹீரோனிங் பொழுது விடிஞ்சது கூட தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருப்பாள். அதுக்கப்புறமேலு தான் அவன் கண்முழிச்சு பார்க்குறப்ப ஐயோ ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவாள். ரன்னிங்லேயே அவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டே தான் ஓடுவாள். அவளுக்கு வழியே தெரியாது, அரண்மனை ரொம்ப பெருசாக இருந்ததுனால எங்கே ஹீரோவோட ரூம் இருக்குன்னு தெரியாமல் எங்கே பார்த்தாலும் ஓடிட்டுருப்பாள். வழி தெரியாமல் அங்கெங்கே அலைஞ்சிட்ருப்பாள். ஒரு வழியாக ஹீரோவோட இடத்த கண்டுபிடிச்சி அங்கேயும் போயிடுவாள். அங்கே ஆல்ரெடி எல்லா பணியாளர்களுமே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோனி வந்து ஓடி வருவதை பார்த்துட்டு இவ்வளோ லேட்டாக வருவா ஃபஸ்ட் டேவே அப்படின்னு சொல்லி ஹெட்டு திட்டிகிட்டு இருப்பார். அப்போ தான் அவர் ஹீரோனியோட காலையே பார்ப்பார். ஹீரோனி ஷூ போடாமையே வெறும் காலோட ஓயிட்டு வந்திருப்பாள். அதை பார்த்துட்டு உனக்கு டிசிப்ளின்னே என்னென்னு தெரியாதா, இப்படிலாம் வருவியா உனக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பார். உடனே ஹீரோனிங் சாரி நாளையிலேருந்து நான் கரெக்டாக வந்துடுறேன், இன்றைக்கி மட்டும் யாராச்சும் சாக்ஸாக கடனாக தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாள். அதுக்கப்புறமேலே ஹெட்டு அவரோட சாக்ஸையே கொடுத்து அவளோட தொப்பிலாம் சரி பண்ணிவிட்டு கையில் தட்டை கொடுத்து ஹீரோட ரூம்குள்ளே அனுப்பிவிடுவாள். எல்லாருமே உள்ளே வந்து தட்டை வச்சுட்டு ஹீரோனிங்கை மட்டும் தனியாக விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஹீரோனிங் மட்டும் தான் உள்ளே நின்றுட்டு இருப்பா. வெளில வந்து எல்லாருமே கதவை சாத்திட்டு கதவுல காதை வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு சவுண்டுமே கேட்கல, கண்டிப்பாக இன்னைக்கு இளவரசர் அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமே உள்ளே காமிக்கிறாங்க. ஹீரோனிக்கு எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை கடைசியில் செய்யணும்னு எதுவுமே தெரியாமல் அவள் திணறிட்டு இருப்பாள். ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்டு இருப்பாள், இதை செய்யணுமா அது செய்யணுமான்னு ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமே ஹீரோக்கு ட்ரெஸ்ஸு போடக்கூட அவளுக்கு சரியாக தெரியாது, ஹீரோ தான் ஹீரோனிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமே இங்கே ஜோ காமிக்கிறாங்க. ஜோ ஒருத்தங்கிட்ட ஹீரோனியை பற்றி தேட சொல்லியிருப்பான், அவன் வருவான், அவன் ஹீரோனியோட ஷூ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அதை பார்த்துட்டு ஜோ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேலே இங்கே ஹீரோ ஹீரோனிக்கிட்ட நேற்று நைட்டு நல்லா தூங்குனியா, ஏன்னா நீ ரொம்ப நாளாக கார்ட்ஸ்லாம் தரத்துனதுனால சரியாக அவனால் தூங்கியிருக்க முடியாது, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோனியும் ஆமாம் ரொம்ப நாள் கழித்து நேற்று தான் நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன், ரொம்ப நன்றி, எனக்கு இருக்க இடமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அதுக்கு ஹீரோவும் பரவாயில்ல சரி அரண்மனையில் கரெக்டாக என்னோடய இடத்த இன்னைக்கு காலையில் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோனி இல்லை இளவரசே, காலையில் எனக்கு ஒரே குழப்பமாயிட்டு எந்த சைடு ஈஸ்ட் பேலஸ் எங்கே இருக்குன்னே தெரியாமல் சுற்றி சுற்றி வந்தேன், அதுக்கப்புறமேல தான் யோசித்தேன் ஈஸ்ட் சைடு தானே ஈஸ்ட் பேலஸ் இருக்குன்னு இந்த சைடாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அதை கேட்டுட்டு ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேலு ஜோ கிட்ட ஒரு கார்டு வந்து கவர்னரோட பொண்ணு உயிரோடு தான் இருக்கா, ஆற்றுக்கு பக்கத்தில் நெருப்பு முட்டுன்னு அடையாளம் கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவளோட
துணிலாம் அந்த சைடு கிடச்சிருக்கு, அதை வச்சு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ஜோ அவள் உயிரோடு தான் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறமேலு இங்கே ஹீரோ ஹீரோனிங்கையும் காமிக்கிறாங்க. ஹீரோனிங் ஹீரோவுக்கு ட்ரெஸ் மாட்டிட்டு இருப்பாள், அப்போ ஹீரோ ஹீரோனிங்கையே பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால் ஹீரோனிங் எதுக்காக என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாள். அதுக்கு ஹீரோ சொல்வான், உன்னோட ஃபேஸ் இன்னும் மாறவே இல்லை, உன்னை சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்க, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசில் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோனிங்கும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, நான் இன்னும் அதை மறக்கலை அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதோட இந்த வீடியோ இங்கே முடிஞ்சிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.